அம்மா அம்மா வண்டி தயாரா இருக்கு. பையன் எங்க பார்க்கறாரு? அக்கறையில சின்னச்சாமி வீட்டு கிராம பிரஸ் போயிட்டு சாயங்காலத்துக்குள்ள வந்துடலாம்னு சொன்னாரு. ரொம்ப முக்கியமான வேலை. பார்வதி அக்கல்ல உள்ள சின்னச்சாமி வீட்டு கிராம பிரஸ்க்கு போயிட்டு வந்து நம்ம மரப்ப அவன் இன்னைக்கு சிங்கப்பூர் போறானே, நம்ம சிவந்திக்கு அங்கதானே மாப்பிள மாத்திருக்கோம், அத பத்தி பேசிட்டு சாயங்காலமா வந்துடுறேன். பாயா வா. ஆண்டவனே வணக்கங்க. வணக்கம். என்னையா இன்னைக்கு நடக்க போற பௌர்ணமி பஞ்சாயத்துல நீங்க அவசியம் கலந்துக்கணும்னு பொன்னம்பலம் ஐயா சொல்ல சொன்னாருங்க. பஞ்சாயத்துக்கு பண்ணையார் நிச்சயமா வருவார்னு சொல்லு. என்னங்க மருதப்ப வீட்டுக்கு போறதை விட முக்கியமான வேலை தாசில்தார பாக்கணும்னு என்கிட்ட சொன்னீங்களே, மறந்துட்டீங்க பாத்தீங்களா? நமக்கு இருக்கிற வேலையை இருக்கும்போது இந்த ஊர் வேலை எதுக்குங்க? இது வழக்கமா கூடுற பஞ்சாயத்து தான், வழக்கமா பேச பேச்சுதா, இது அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க சீக்கிரம் புறப்படுங்க. இல்ல பார்வதி, இந்த பஞ்சாயத்துக்கு நான் கட்டாயம் போயே ஆகணும், அதுல ஒரு பெரிய விவகாரமே இருக்கு. அம்மா நீங்க கண்ணீர் விடுறது காரணம் எனக்கு நல்லா புரியுது. வயசுக்கு வந்த பல பெண்களுக்கு வாழ்க்கை தந்திருக்கு, ஆனா இன்னைக்கு உங்க பொண்ணு கல்யாணம் என்ன ஆகும்னு தானே கலங்குறேன். உங்க நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது பார்வதி அம்மா. நான் கொடுத்த வாக்குறுதிக்கு இன்னைக்குதான் சோதனை வந்திருக்கு. அந்த சோதனையில நான் ஜெயிக்கிறதுக்கு அந்த அம்மன் தான் எனக்கு சக்தி கொடுக்கும். அம்மா தாயே ஈஸ்வரி. ஒரு ஆணும் பெண்ணும் ஒருத்தர ஒருத்தர் காதலிச்சா அவங்க ரெண்டு பேர் கையிலையும் பச்சையை குத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிற இந்த கிராமத்து முடிவை நான் வரவேற்கிறேன். அக்கறையில படிச்சிருந்த சீதாவை நம்ம கரும்பு காட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தானே இந்த கந்தசாமி காதலிச்சான். அவங்க ரெண்டு பேருக்கும் ஊர் கட்டுமானத்தோட கல்யாணத்தை பண்ணி வைக்க போறோம். இதனால என்ன நடக்க போகுது கேளுங்க. ஜாதி மத பேரம் வரதட்சணை கொடுமை இதெல்லாம் ஒழியறதுக்கு ஒரு நல்ல வழியை வகுக்க போகுது. இந்த நல்ல நேரத்துல தம்பதிகளுக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன், பொண்ணுக்கு புடவையும் தாலியும் மாப்பிள்ளைக்கு வேட்டியும் சட்டையும் நாயே சொந்த செலவுலயே வாங்கி தரதான் முடிவு பண்ணிட்டேன். என்ன இருந்தாலும் பெரிய பண்ண பெரிய பண்ணதான். அடுத்த பஞ்சாயத்து சம்பந்தமா நம்ம ஓடக்கார முத்துவ முன்னால சொல்லுங்க. அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்க முடியாதுங்கிறது நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஊர் சம்பிரதாயப்படி பஞ்சாயத்து கூடி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். என்ன சொல்றீங்க? படகு துறையில அவங்க ரெண்டு பேரும் கையும் களவுமா பிடிபட்டுட்டாங்க. போன பௌர்ணமி பஞ்சாயத்துல நம்ம ஊர் சம்பிரதாயப்படி அவங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி கையில பச்சை கூட குத்திட்டோம். நான் ஊர்ல இல்லாதப்ப என் வீட்டு கல்யாணத்தை தீர்மானிக்க நீங்க யாருயா? சி வி சிங்காரிச்சு மணவரல உட்கார வச்சு மூக்கறுத்த மாதிரி என் விரலாலேயே என் கண்ணை குத்த பாக்குறீங்களா? அது நிச்சயமா நடக்காது. அப்படி சொல்லுங்க மாமா. தூங்குறவன் துறையில கை திருச்ச மாதிரி மாமா சிங்கப்பூர் போயிருந்தப்ப அத்தையை மிரட்டி ஏமாத்தி உறுதிமொழி வாங்கிட்டு ஆட்டமாடி ஆட்டம். இதே நம்ம ஊர் கௌரவ பிரச்சனை. கௌரவத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? நீங்க செஞ்சதுதான் கௌரவமா? 100 ஏக்கரா நிலத்துக்கு சொந்தக்காரன் சேதராமன் பண்ண நான் நினைச்சா இந்த பூஞ்சோலியை விலைக்கு வாங்கிடுவேன். கோடீஸ்வரனோட கைகுலுக்கி வியாபாரம் பேசுறவன் நானு. இந்த பிச்சைக்கார பயல மருமகரா ஏத்துக்கிறதுக்கு என் மனசு கெல்லிக்கவே இடம் கொடுக்காது. நல்லா இருக்குதே நியாயம். ஊரா வீட்டுன்னு ஏன் பொண்டாட்டி கையே நானா? ஊருக்கு உபதேசம் செய்யற இது அவரு பொண்ண காதலிக்கிறத ஏன் வேண்டாம்னு சொல்றாரு? வாக்கு சுத்தம் இல்லாத மனுஷன் எல்லாம் ஊரு போக்குவரத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன யோகிதை இருக்கு? நான் வசதி உள்ளவதா? ஆனா வசதி இல்லாத ஒரு ஏழை பொண்ணு மருமகளா ஏத்துக்கலையா? இத பாருங்க, நான் இந்த ஊரு கட்டுமானத்தை மதிச்சு நடக்கிற மாதிரி அந்த மனுஷனும் மதிச்சு நடக்கணும்னு சொல்லுங்க ஐயா. என்ன பயமுறுத்துறீங்களா? இந்த பெரிய பண்ணையை யாராலையும் பயமுறுத்த முடியாது. இருக்கானே கரும்பு தோட்ட கந்தசாமி, இவன் யாருன்னு நமக்கு தெரியும். இவங்க அப்பா அம்மா யாருன்னு நமக்கு தெரியும். இவன் பின்னணி என்னங்கிறது நமக்கு தெரியும். இவன் கடைசி வரைக்கும் தான் பொண்டாட்டியை வச்சு காப்பாத்துவாங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த ஓடக்காரன் அவன் பேரு என்ன, அவன் ஊரு என்ன,
அவங்க அப்பா அம்மா யாருன்னு ஏதாவது உங்களை யாராவது சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு அநாதைக்கு ஏமாத்துக்காரனுக்கு என் பொண்ணை நான் கொடுக்க முடியாது. நிறுத்தியா, யாரையா ஏமாத்துக்காரன்? இக்கரையில் இருக்கிற ஜனங்களை என் உழைப்ப தானமா கொடுத்து அக்கறைக்கு கொண்டு போய் விடுறேன். நானா ஏமாத்துக்காரன்? இல்லாதவங்க வாட்டி வளைச்சு ஏழை ஜனங்களோட நிலத்தை எழுதி வாங்கிட்டு பெரிய பணக்காரன் நிக்கிறீங்க. நீதான் ஏமாத்துக்காரன். இப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அநாதம் சொல்றானே இந்த பெரிய மனுஷன், அதுக்கு காரணமே இவன் தான். நான் எங்கிருந்தோ வந்தவல்ல, இந்த புண்ணிய பூமியில தான் பிறந்தவன். இந்த பூஞ்சோலை கிராமத்து சொந்தக்காரன் தான். நானும் இந்த ஊர் தான். செத்து போனாங்களே முத்து பேச்சு, அவங்களோட மகன் தானா? செத்து போனாங்களே முத்து பேச்சு அவங்களோட மகன் தானா? யாரும் உள்ள நுழைய கூடாது. நல்ல காரியம் முடிஞ்சு மறு வீடு வர நேரத்துல அநியாயமா தடுக்காதீங்க. கடன் வாங்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும்டா எது அநியாயம்னு. பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னேன், சரி சந்தோஷம்னு. கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு பணத்தை கொடுக்குறேன்னு, அதுக்கும் சரின்னு. இப்ப மறு வீடு பார்க்க வந்து நிக்கிற குழந்தை குட்டியெல்லாம் பத்ததுக்கு அப்புறமா தான் பணத்தை திருப்பி கொடுக்க போறியா என்ன? வட்டிக்கு பணம் கொடுக்கறவன் வறுமைய மதிச்சா அவன் துட்டுக்கு தாண்டா கேடு வரும். என் பொறுமையை சோதிக்காது. பணத்தை திருப்பி கொடுக்க போறியா இல்லையா? ஐயா, உங்க கால்ல வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவரை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. நீங்க இந்த நேரத்துல எப்படி தகராறு பண்றீங்கன்னா, நான் வந்த நேரம் தான் இப்படி ஆயிடுச்சு, நீ என்ன வாழ வெட்டி ஆக்கிடுவாங்க. எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. கருப்பா இருந்தாலும் அழகாவே இருக்க. உன் பொறுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மனசுக்கு பிடிச்சிருந்தா என்ன ஆகணும்? பப்பாட்டி ஆகணும். நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அவ்வளவுதான். பொண்ணு மரியாதை அந்த பொண்ணு மேல இருந்து கையெடு, இல்லைன்னா தொட்ட கைய வெட்டி எரிஞ்சிடுவேன். என்னை ஏத்துக்கிட்டு நீ உயிரோட இருப்ப. எந்த எதிர்ப்பு வந்தாலும் சந்திக்கிற வந்தாண்டா இந்த கதிரவன். டேய், இவன் ரொம்ப பேசுறான், அடிச்சு க்ளோஸ் பண்ணுங்கடா. கோயிலுக்கு முன்னாடி வச்சு அடிக்கிறாங்களா? ஆ,
என் கைய வெட்டிடுவேன்னு சொன்னீங்க, இப்ப பாத்திய மாட்டிக்கிட்ட. ஏய், முதல்ல இவன் கைய வெட்டி வீசுங்கடா. நிறுத்துங்கடா, நீங்க எல்லாம் ஆம்பளைங்கதானா? அநியாயத்தை தட்டி கேட்க வந்தாள இப்படி எல்லாம் சேர்ந்து அடிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? யாருகிட்ட பேசுறன்னு பாத்து பேசு. தெரியும், ஏழைங்க வறுமையை சாதகமாக்கி ஏமாந்தவங்க நிலங்களை எழுதி வாங்கி ஒரே அடிச்ச உலைய போடுற மோசக்காரன்னு நல்லாவே தெரியும். பொட்டச்சியாச்சேன்னு பாக்குறேன், இல்லன்னா என்னடா பண்ணிடுவ? என்ன பொறுத்த வரைக்கும் நீதான் மீச வச்ச பொம்பளை. ஏன்னா என் புருஷன மறைஞ்சு நின்னு தாக்குனியே, நீ மட்டும் உண்மையான ஆம்பளையா இருந்தா என் புருஷன் முன்னாடி ஒத்தை கொத்த நிக்க முடியுமாடா? போடா பொட்ட பயலே, வாங்க. இதுக்கு மேலயுமா நீ உயிரோட வாழ போற? ஐயா கூப்பிட்டீங்களாமே, ஊரே திருவிழாவில் உட்கார்ந்து இருக்கு, நீங்க மட்டும் நீ சமைச்ச ஆம்பளைக்கு கூட என்ன கண்டா பயப்படுவாங்க. ஆனா ஒரு பொட்ட சிரிக்கி பத்து பேர் கை தட்டி சிரிக்கிற அளவுக்கு என்ன கேவலமா பேசிட்டாடா? ஐயா என்ன சொல்றீங்க? அரண்மனைக்கு எதிர்மனை இருக்க கூடாது, அப்படி இருந்தா அசங்கப்டா, அடிச்சு தரமட்டமாக்கணும். இப்ப நான் என்ன செய்யணும் ஐயா? நான் புருஷன் தான் தெய்வம்னு பறிஞ்சு பேசினாலே அந்த ஓடக்காரன் பொண்டாட்டி, அவ தாலிக்கு என்ன வேலை கேளுங்கடா. நடக்க போற முத்தாளம்மன் பொங்கல் திருவிழா சப்தத்துல அந்த குடும்பத்தோட சலசலப்பையே அடக்கிடணும். அம்மா, நீங்க இப்பே பேசிட்டு இருந்தா அடுத்த வருஷம் தான் தேர் பார்க்க முடியும். கிளம்புங்கம்மா. இதோட புள்ளனா இவன் தான் புள்ள, கூட்டி போலாம். சீக்கிரம் வாங்க. கூட்ட வேணாம் வண்டி, வா. கதிரவண்ண, கதிரவண்ண, நம்ம ஊர் பிரசிடண்ட் ஐயா பேர குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, அக்கறைக்கு போகணுமா, உடனே உங்களை கையோட கூட்டு வர சொன்னாங்க. என்ன யோசிக்கிறீங்க? வருஷா வருஷம் திருவிழா வருது, அடுத்த வருஷம் பாத்துக்கிட்டா போச்சு, நீங்க போயிட்டு வாங்க. இந்த சாவி.
பண்ணைக்கு வேலைக்கு வந்த உங்களை பண்ணையார மாத்தினதே நம்ம காதல் தானே. சொல்ல நீ தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த பையன் குணத்துல எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டான்? அவன் ஒரு எடுபுடி பிச்சைக்கார். அந்த காலத்துல நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்ட போது எங்க அப்பா இப்படியா கோவப்பட்டு குதிச்சாரு? அந்தஸ்து கூட பாக்காம நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சாரு. அந்த பெரிய மனுஷன் உங்களுக்கு எங்க வரமாட்டேங்குது. நாலு பேருக்கு முன்னாலே என் மானத்தை கெடுத்தவன், என் பொண்ணு மனசை கெடுத்தவன், அவனுக்கு என்னோட ஒப்பிட்டு பேசுறியா? உனக்கு என்ன தேயம்? இப்ப கூட நான் வாய் திறந்து நாலு வார்த்தை பேசலன்னா என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும். பேசுனா வாயாடி, பேசலன்னா உதவ கரம்பிங்க. அம்மா அப்பா கையை நெட்ட இடத்துல நான் கழுத்து நெட்டணும். பொட்டி பணத்தோட வீட்டுக்கு வரலனா புருஷன் கரை திருப்பி அமைச்சிருவான். அப்புறம் வாழ வெட்டிதா. எவ்வளவு நாளைக்கு இந்த பொம்பளைங்க இப்படியே இருக்கணும்? இப்ப உங்க பொண்ணு என்னங்க தப்பு பண்ணிட்டா? அந்த பையனோட ஊரை விட்டு ஓடி போயிட்டாலே என்ன? மானமா மரியாதையை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு உங்ககிட்ட கெஞ்சரா? அதுல எனக்கு தப்பு? ஓ மக மேல உள்ள பாசம் உன் கண்ணை மறைக்குது. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, அவன் என் எதிரி மகன். உங்க அநியாயத்தை எதிர்த்து அவனோட மகன் உயர்ந்த இடத்துலதான் அவளுக்கு மாப்பிள. முத்து கட்டுற தாலிதான் அவ கழுத்து. பெத்தவன் எனக்கு தான் உரிமை அதிகம். பெத்த பொண்ணோட மனசு பெத்தவளுக்குதான் தெரியும். பாவதி குத்தி காட்டுறேன் நினைக்காதீங்க. அன்னைக்கு நீங்க செஞ்ச பாவத்துக்கு இப்ப பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இது புருஷன் எதுக்குற காரியம் இல்லைங்க. நம்ம பொண்ணு வாழணுங்கிற ஆதங்கம். ஏன் சொல்றேன்னா, நான் ஊர் முன்னால அந்த பையனுக்கே கட்டி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். வாக்கு ஒண்ணு பெருசு இல்லதான், ஆனா நம்ம பொண்ணு வாழ்க்கை பெருசு இல்லைங்களா? என்னங்க இத்தனை வருஷம் வாழ்க்கையில எனக்கு எதுவும் வேணும்னு நான் உங்களை கேட்டது இல்லையே? இப்ப கேக்குறீங்க. தயவு செஞ்சு உங்க பிடிவாத்த கொஞ்சம் விட்டு கொடு. அட நீங்க விலகலாம் மாமா, நீர் அடிச்சு நீர் விலகுமா? பஞ்சாயத்துல உங்களை அவமானப்படுத்தும் போது என் ரத்தமே கொதிச்சு போச்சு. ஏன் தாத்தா வழி பந்தம், தகப்ப வழி சொந்தம்? முடிஞ்சு போன உறவை புதுப்பிக்க வந்திருக்கியா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. 30 பட்டிக்கு நான் ஒரு சிங்க குட்டியா இருந்தாலும் உங்க முன்னால இப்ப ஒரு நாயா நிக்கிறேன். அதாவது நன்றியோட இருப்பேன்னு சொல்றேன். அப்படித்தானே? அப்படியே தான் மாமா. நீங்க மனசு வச்சு என்னை ஏத்துக்கிட்டா உங்க குடும்பத்துல ஒருத்தனா இருந்து உங்களுக்காக உயிரையும் கொடுக்க தயாரா இருக்க. அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் நீ கேப்ப? சொல்லுங்க மாமா. அந்த ஓடக்காரன் தலை எனக்கு வேணும். போங்க மாமா. இத முந்தானத்தை சொல்லி நான் நேத்தி கொண்டு வந்திருப்பேன். நேத்தி சொல்லி நான் இன்னைக்கு கொண்டு வந்திருப்பேன். இன்னைக்கு தானே சொல்றீங்க நாளைக்கு காலையில ரத்தம் காயாம அவன் தலையை கொண்டு வந்து உங்க காலடியில வைக்கிறேன். எனக்கு நீங்க என்ன தருவீங்க மாமா? பேரம் பேசுறியா? இதுக்கு பேர் தான் மாமா விரும்மாண்டித்தனம். ரெண்டு வியாபாரிகள் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இதுல யாரு முதல் பணையங்கிறது தான் முக்கியம். சரி, என்ன எதிர்பார்க்கிறேன்?
உங்க மக செவந்திய புதுவண்டி சொத்துல பங்கு கேக்குறேன். செவந்திக்கு நான் முறைமாமங்கிற உரிமையில கேக்குறேன். உன்ன மாதிரி தரம் கெட்டவருக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஏன் தரத்தை குறைச்சிக்கிறதுக்கு நான் ஆசைப்படல. வெளிய போ. ஊரை பகைச்ச நீ என்னையும் வெறுத்த உன்னை தனி மரம் ஆக்கிடுவேன். சவால் விடுறியா? சவால் விடல, உன்னை சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திக்கிறேன். வெளிய போடா நாய். போடா போடா வெளிய. பஞ்சாயத்து உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அந்த பொண்ணு எங்கிட்ட ஒப்படைக்க போறியா இல்ல? என்னங்க அவங்க போய் பேசிட்டு ஊர் கட்டுப்பாட்டை மீறி ஒரு பொண்ணை தூக்கிட்டு போறான் வெட்டிக்கலாமே. Yes.
பார்வதி